Two, three, four. Hi friends, assalamu alaikum. Welcome back to my channel, Sumi's Home Chef. எப்போவுமே ஒரே மாதிரியான பொட்டேட்டோ கிரேவி செஞ்சு அழுத்து போயிட்டுதா, அவங்களுக்காகவே இந்த எம்மியான சூப்பரான மசாலா பொட்டேட்டோ கிரேவி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உருளைக்கிழங்கு கிரேவி மசாலா கிரேவிக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி அதுவும் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கு. அப்புறமா ரெண்டு உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி ஸ்கின் எடுத்துகிட்டு க்யூப் க்யூபாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு க்ரீன் சில்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொரியண்டர் லீவ்ஸ் வந்து கார்னிஷிங் பண்ணுறதுக்கு, அப்புறமா பட்டை, சோம்பு ரெண்டுமே, இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு, ரெண்டுமே தாளிக்கிறதுக்கு. உங்ககிட்ட பிரியாணி பே லீஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் காரம் அதிகமாக எடுத்துக்கலாம், மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்புறமா கரம் மசாலா பவுடர், ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர் அண்டு மஞ்சள் தூள் ரெண்டுமே ஒவ்வொரு டீஸ்பூனு. அப்புறமா நான் அரைக்கிறதுக்கு வந்து அரை கப் தேங்காய், எட்டு ஏழு எட்டு பாதாம் பருப்பு. இங்கே வந்து கேஷ்யூ நட்ஸ் இருக்குன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம், என்கிட்ட இல்லை, ஸோ அது பதிலாக நான் வந்து பாதாம் யூஸ் பண்ணுறேன். அண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு முழுசு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த சோம்பு தேங்காய் பாதாம் இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கிரைண்ட் பண்ணுறதுக்கு நான் இதை பிளெண்டரில் சேர்க்குறேன், சேர்த்து ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுக்க. ஸோ அரைக்கிறது வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோர்ஸாக பொடிச்சுட்டு தண்ணி விடாமல், அப்புறமா தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைனாக அரைஞ்சி கிடைக்கும். ஸோ இப்போ ஃபைனாக அகைன் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் பாத்திரத்தில் கூட நீங்கள் வந்து இந்த கிரேவி பண்ணிக்கலாம், பிகாஸ் விசில் போடணும்னு தேவையில்லை. நான் வந்து உருளைக்கிழங்கு பாயில் பண்ணதுலேயே இதை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம பட்டையும் சோம்பும் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதில் வந்து வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை சேர்க்குறேன். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி அண்ட் சுலபமாக முடிஞ்சிடும், ரொம்ப டைம் எடுக்காது. உருளைக்கிழங்கு பாயில் பண்ணுறதுக்கான டைம் தான், மற்றபடி இது கிரேவி ரெடி ஆகிறதுக்கு டைமே எடுக்காது. ஸோ குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரை நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, க்ரீன் சில்லி அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும், கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஓகே, இப்போ இந்த கலர் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நாம் வந்து இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் க்ரீன் சில்லியும் சேர்க்குறோம். கொஞ்சம் அந்த அதோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நாம இதுல வந்து ஷார்ப் பண்ணி வச்சிருக்கோம், ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம் டொமேட்டோ, அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போகட்டும். ஓகே, இப்போ ரா ஸ்மெல் போயிடுச்சு, நான் இப்போ இதுல வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், தக்காளியும் சேர்த்து வதக்க போறேன். தக்காளி எல்லாம் குழஞ்சி வர்றது வரை வதக்கிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு. ஸோ நான் இப்போ வந்து இதில் கரம் மசாலா அண்ட் டர்மரிக் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருந்தால அதையும் கொட்டிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து தக்காளி எந்த அளவுக்கு மசிஞ்சிருக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த மாதிரி மசிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து தனியாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். அப்புறமா மிளகாத்தூள், மிளகாத்தூள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு ஸ்பூனே கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் ரா ஸ்மெல் போகிறது வரை கொஞ்சம் வதக்கிக்கலாம்.
இந்த ஸ்டேஜ்லேயே இதோட வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்ல அழகாக இருக்குது. அந்த மசாலா அப்புறமா அந்த பெனல்ட்டி ஸ்டார்ச் இது எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக வாசனை வருது. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதில் ஒரு ஹாஃப் அ கப் ஆஃப் தண்ணியை சேர்க்குறேன். தண்ணி இன்னும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நம்ம எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா, அதாவது அந்த தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு அப்புறமா உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணி அந்த கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாயில் வரணும்லாம் அவசியம் இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம உருளைக்கிழங்கு கியூப் கியூபாக குக் பண்ணி கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துடுறேன். அவ்வளோதான் சிம்பிள். இனி பாயில் பண்ண விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சால்ட் செக் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி மட்டும் இல்லை, ஆப்பம் இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் கிரேவி. மற்றபடி இடியாப்பம் ஆப்பமெலாம் கொஞ்சம் கிரேவியை வந்து கொஞ்சம் லிக்விடாகவே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேவைக்கு இன்னும் நான் தண்ணி சேர்த்துட்டு பாயில் பண்ண விட போகிறேன். ரொம்ப திக்காக இருக்குது அதனால. இது வந்து பாயில் பண்ணும்போது இன்னும் திக்காகும், ஏன்னா நம்ம அதில் வந்து பாதாம் சேர்த்துருக்கோம் தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு. ஸோ இன்னும் திக்காகும், அதனால் வந்து தண்ணி வந்து அதுக்கேற்றது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இது கொதி வர்றது வரை வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிச்சு வருது. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் தெளிஞ்சு வரும்ல அந்த மாதிரி வரும்போது. அப்புறம் இன்னொரு விஷயம், இதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி சேர்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆனியன் டொமேட்டோ சேர்த்துட்டு மஞ்சள் தூள் அப்புறமா கரம் மசாலா சேர்த்துட்டு நார்மலாக ரா பொட்டேட்டோவை கியூப் கியூபாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் விசில் போட்டுட்டு அப்புறமா உருளைக்கிழங்கு ஒரு 3 விசில் போட்டுட்டு இல்லைனா 2 விசில் போட்டாலே போதும். ஸோ அது வெந்ததுமே அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பேலன்ஸ் இருக்கக்கூடிய மசாலா தூள் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க கோகோனட் பேஸ்ட்டு அதெல்லாம் சேர்த்து தண்ணியை விட்டு இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சைடில் வந்து எண்ணெய் படிஞ்சு வர்றது, அது தெரியுது உங்களுக்கு கிளியரா. ஸோ இப்போ வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபைனலாக அதில் கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு சர்வ் பண்ண போகிறேன். இப்போ நான் சர்விங் பிளேட்டில் வச்சுட்டு நான் வந்து சர்விங் பவுலில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான மசாலா பொட்டேட்டோ கிரேவி தயாராகிடுச்சு. நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. காரம் இதுவே பசங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். பட் பசங்களுக்கு இந்த காரம் ஓகே, இதை விட அதிகமாக சேர்த்துக்காதீங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு அப்புறமா ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு இந்த மாதிரி திக்காக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபியோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.